உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா? மிஸ்டர் பீஸ்ட் எதுக்கு இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்ட்டு? மிஸ்டர் பீஸ்ட் அந்த போலி சம்திங் ஏதாவது, இன்னும் ரெண்டு பேர் யாரோ வந்துக்கிறாங்க, பேர் தெரியல, ஆனால் மிஸ்டர் பீஸ்ட் மட்டும் தெரியும். வை? பிகாஸ் இஸ் வெரி ஃபேமஸ் அதனால் எல்லாருக்கும் அவங்க தெரியும். எதுக்காக அவங்க இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க, அது கெஸ் ஏதாவது இருக்கா? நிறைய பேர் சொல்கிறாங்க சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணுறதுக்காக வந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆ, அதுக்கு இல்லை, சப்ஸ்கிரைபர் தேவைன்னா அதுக்கு வேறு வேறு கண்ட்ரிக்கு போயிருக்கலாம். இந்தியாவில் ஆல்ரெடி இருக்கிறாங்க பாதி பாதி பேர், மிஸ்டர் பீஸ்ட் யாருன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அவங்க வந்த காரணம் சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணுறதுக்கு இல்லை. அவங்க வந்த மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பீஸ்டோட சாக்லேட் பிராண்டை இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணுன்ட்டு தான் முழு நோக்கம், அதனால தான் வந்துதாகிறது. அதுவும் இல்லாமல் ப்ரைம் அப்படின்ட்டு ஒரு கூல் ட்ரிங்க், எனர்ஜி ட்ரிங்க் முன்னே இருந்துச்சு, ஆனால் அது அவ்வளோ சேல் ஆகலை. இப்போ வந்து மிஸ்டர் பீஸ்ட் உள்ளே வந்துருக்கிறதுனால ரெண்டு பேருமே ப்ரைம் ஃபீஸ்டபிள்ஸ் சாக்லேட் அப்புறம் எனர்ஜி ட்ரிங்க் ரெண்டுத்தையும் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து அதில் வந்து ஒரு ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த சாக்லேட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு ஏதாவது கெஸ் ஏதாவது இருக்கா? ஸ்டார்டிங் ஒரு சாக்லேட்டோட ப்ரைஸ் ஒரு 1 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 50 பைசாக்களும் இருக்குது. ஆனால் மிஸ்டர் பீஸ்டோட சாக்லேட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 375 ரூபீஸ். எல்லோராலும் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னா ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் 375 ரூபீஸ் கொடுத்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சேல் சீக்கிரமாகவே ஆகும். வை? பிகாஸ் பிராண்ட் வேல்யூ. ஒரு 200+ மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறவங்க இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மில்லியன் இல்லை ஒரு 30 மில்லியனாச்சும் இருப்பாங்க. கேரி மினாட்டி வழியாக உள்ளே வந்து இப்போ இந்தியாவில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இந்தியாவிலேருந்து வெளியே போய் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க யாரும் தெரியாது. அவங்க எப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். அதேமாதிரி இது ஒரு எப்படி சொல்கிறது, யூடியூப்லேருந்து வந்து ஒரு சாக்லேட் ப்ராண்ட் ஓப்பன் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறதுனால ஒரே காரணம் யூடியூப்னால தான். அதே யாருன்னே தெரியாமல் ஒரு சாக்லேட் பிராண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது ஓட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணி அதுலேருந்து போய் அதுக்கப்புறமா ஒரு சாக்லேட் ஃபேக்டரி உருவாக்கி அதுலேருந்து பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே சக்ஸஸ் ஆகலாம். ஸோ அதனால் இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை. ஐ மீன் யூடியூபர்ஸ் யாரும் அந்த மாதிரி பண்ணதில்லை. இவங்க வேறு கண்ட்ரிலேருந்து வந்து இங்கே இந்தியன் மார்க்கெட் உள்ளே வராங்கன்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான், ஆனால் 375 கொடுத்து வாங்குவாங்கனாலும் வாங்குவாங்க. அதே மாதிரி மோஸ்ட் ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6000 ஒரு சாக்லேட் ப்ரைஸ். ஐஷோ ஸ்பீடு வந்து போயிட்டான், ஒரு சப்ஸ்கிரைபருக்குனால தான் ஈ வாஸ் கம் டு இந்தியா. ஆனால் மிஸ்டர் பீஸ்ட் அதுக்கு வரல. முழுக்க முழுக்கும் ஒரு சாக்லேட் பிராண்டை இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரது தான் ஒரே ஒரு முழுக்க முழுக்க காரணம். வந்து ஒரு மாதிரி ஒரு கான்செப்ட் மாதிரி வந்து பேசி ரோட்டில் போகிறவங்க எல்லாருக்கும் எப்படி சொல்கிறதுனா ஒரு சிம்பிளிசிட்டின்னு சொல்லிட்டு அப்படி தான் இருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். ஆட்டோவில் வந்து போகிறவங்களுக்குலாம் எனர்ஜி ட்ரிங்க்கு சாக்லேட் அதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அது பார்த்துருப்பீங்க, நீங்களே ஏதாவது பார்த்துருப்பீங்க. அதுவும் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் காரணத்தோடு தான் வந்துருக்கிறாங்க, எல்லாம் பிளான் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. என்னென்னா கேரி மினாஜின்னு ஒரு ஃபேமஸ் யூடியூபரு, அவன் வீடியோவில் கூப்பிட்டு அங்கேருந்து தான் ஒரு ஸ்பார்க் உருவாச்சுன்னு சொல்லலாம். இந்தியாவில் வந்து ஃப்ளாப் ஆகலாம், ஆனால் ஒரு கேரி மினாட்டின் ஒரு யூடியூபரை வச்சு அவங்க எல்லாருக்கும் தெரிய வச்சு அதுக்கப்புறமா கேரி மினாட்டி சேனலுக்கே மிஸ்டர் பீஸ்ட்டை இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ண வச்சு அதுக்கு ஒரு 10 மில்லியன் லைக்ஸ் கேட்டு 10 மில்லியன் லைக்ஸ் போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரேன் அப்படின்ட்டு. அதுவும் பார்த்திங்கன்னா அது ஆகலை, 10 மில்லியன் ஆகலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க, 8.2 மில்லியன் இதாக ஆயிருந்துச்சு, அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஆனால் இது ஒரு பிளான் தான், எப்படின்னா அடுத்த வாரம் வரோன்ட்டு ஒரு பிளான், அதுக்கு போன மாதமே வீடியோ போட்டு ஒரு 10 மில்லியன் வந்துடும் சொல்லிட்டு, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுக்கு வரல. அதனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்களே வந்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே வந்தது எதுவும் தெரியாது, வேறு எதாவது கண்ட்ரிலேருந்து வந்தது இல்லை, நாமளே வேறு கண்ட்ரிக்கு போனாலும் இது நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அதனால் வெல் நோன்டு ஒரு பர்சனை கேரி மினாட்டியாக எடுத்து அவனை ஒரு ஃப்ரெண்டாக ஆக்கிட்டு அவன் ஒரு ஒரு சர்ட் பர்சனாக ஒரு ரைட் ஹேண்டாக வச்சுக்கிட்டு அவனுக்கு என்னென்ன தேவையோ எங்கெங்கே என்னென்ன நடக்கணும்னு எல்லாம் அவன்கிட்ட கேட்டு அங்கேருந்து மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்தபோது எல்லாம் ஃபுல் ஒரு பிளான் போட்டு தான், ஒரு ஸ்கெட்ச் போட்டு தான் வந்திருக்கிறாங்க. வரோம், தட்டுறோம், தூக்குறோம், தெரிக்கிறோம் அந்த மாதிரி வந்துக்கிறாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ப்ரைஸ் தான் அமேசானில் மட்டும் தான் விட்டுருக்குறாங்க, லோக்கல் ஸ்டோர்ஸில் விட்டுருக்குறாங்கிட்டே தான் தெரியல இன்னும், கூட சீக்கிரம் வந்துடும் அதுவும். ஆனால் 375ன்றது ஓவர் காஸ்ட்டு தான் சொல்லலாம். 375 சின்ன சாக்லேட்டு ஹையஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6000 வேறு ஒரு சாக்லேட்டு. அதே 10,000க்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4 சாக்லேட்டு, அப்படி ஒரு பஞ்ச் ஆஃப் சாக்லேட் பார்த்திங்கன்னா 10,000க்கெல்லாம் இருக்குது. ஸோ உங்கள் கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வில் சி யூ சூன், அன்டில் தென் டேக் கேர், பாய் பாய்.